சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அமைச்சராகும் பொன்முடி. இலாக்கா ஒதுக்கீடு எந்த துறை தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அமைச்சராக பதவி ஏற்ற பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சரானார் பொன்முடி. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் 2016 ஆண்டு பொன்முடி உள்ளிட்டோரை விழுப்புரம் நீதிமன்றம் விடுதலை செய்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கடந்த டிசம்பர் 21 தேதி தீர்ப்பு மற்றும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டது. அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் 50,00,000 ரூபாய் அபராதமும் அறிவிக்கப்பட்டது. 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை பொன்முடி இழந்தார். இதனையடுத்து அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஐகோர்ட் விதித்த தீர்ப்பையும் தண்டனையையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்ததால் மீண்டும் எம்எல்ஏ பதவியை பெற்றார் பொன்முடி. இதையடுத்து பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ரவிக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் ஆளுநர் ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தார். கடந்த 17 தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் எழுதிய கடிதத்தில் பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றம் தண்டனையைத்தான் நிறுத்தி வைத்துள்ளது, அவரை குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கவில்லை, திருக்கோவிலூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கலாம் என தெரிவித்திருந்தார். பொன்முடிக்கு அமைச்சராக மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ரவி மறுத்ததால் அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பது ஏன்? இது நீதிமன்ற அவமதிப்பு. உச்சநீதிமன்றத்துடன் ஆளுநர் விளையாட வேண்டாம் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு காட்டமாக நேற்று தெரிவித்தது. இந்த விவகாரத்தில் நாளைக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என கெடுவிதித்தது உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் இன்று பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு விடுத்துள்ளார் ஆளுநர் ரவி. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ரவி. இந்த நிலையில் அமைச்சராக பதவி ஏற்ற பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொன்முடி பதவியை இழந்ததால் அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ராஜகண்ணப்பன் வசம் இருந்த உயர்கல்வித்துறை திரும்பி பெற்று அது மீண்டும் பொன்முடி வசம் ஒப்படைக்கப்படுகிறது. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் முனைவர் கா பொன்முடி. பின்னர் தீவிர அரசியலில் பணியாற்ற தொடங்கினார். திராவிடர் கழகத்தில் செயல்பட்டு வந்த பொன்முடி 1984 திமுகவில் இணைந்தார். 1989 முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுமே அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். பொன்முடி சுகாதாரத்துறை அமைச்சராக செயல்பட்டார். அமைச்சர் அதன் பிறகு 1996 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது மீண்டும் அமைச்சரான பொன்முடிக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பிறகு 2006 மீண்டும் கருணாநிதி தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சரானார் பொன்முடி. 2021 ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சரானார். நீதிமன்ற தீர்ப்பால் எம்எல்ஏ பதவியை இழந்ததால் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் பொன்முடி. தற்பொழுது உச்சநீதிமன்ற உத்தரவால் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார். மீண்டும் அவர் கவனித்து வந்த உயர்கல்வித்துறையை அவரிடமே வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளார். அதன்படி 3 மாதங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சரானார் பொன்முடி. நன்றி, வணக்கம்.